ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிஸ்னஸ் பாஸ் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெண்டிங்கான ப்ராடக்ட் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் அது வந்து இப்போ ரொம்ப ரீசெண்ட்டாக வந்து நல்லா போயிட்டுருக்கு நம்ம மார்க்கெட்ல இந்த பிஸ்னஸில் நம்ம மார்க்கெட்டிங் பண்ணால் மட்டுமே போதும் நம்மளால் வந்து ஒரு நல்ல இன்கம் வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியும் அதே மாதிரி தினமும் வந்து உங்களால் வந்து ஏர்ன் பண்ண முடியும் இந்த டைப் ஆஃப் பிஸ்னஸில் அது என்ன பிஸ்னஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இன்னும் யாரும் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கோனை க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ வந்து உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் தொடர்ந்து கிடைக்கும் இது என்னன்னு பாத்தீங்கன்னா ஷேடோ தியா டி லைட்ஸ்னு சொல்லுவாங்க இதை மெயினா எங்கெல்லாம் யூஸ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இப்ப பூஜை ரூம் இருக்குன்னா அங்க வந்து யூஸ் பண்ணுவாங்க அதாவது மெயினாக வந்து போட்டுருவோம்னா இது விளக்கேற்றி வச்சு வந்து யூஸ் பண்ணுவாங்க இது மட்டுமே இல்லாமல் ஹோம் டெக்கார் பீஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க இல்லை மற்றபடி வந்து யாருக்குனா ஒரு கிஃப்ட் ப்ரெசென்ட் பண்ணும் அப்படின்னா கூட இதை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க இந்த மாதிரி பீசஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஆன்லைன் நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க ஐ மீன் ஆன்லைன் ஷாப்பிங் நிறைய பேர் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து தாராளமாக இது வந்து தெரிஞ்சிருக்கும் இதை பற்றி இது வந்து மெயினாக வந்து ஆன்லைன் நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு தேவைப்படுற சைட்டில் எல்லாமே இருக்கும் அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு காமனாகவே இருக்கும் இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இந்த பர்டிகுலர் ப்ராடக்டில் அப்படி என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கும் என்னன்னா பேரில் இருக்கு ஷேடோ தியார் டி லைஃப்னு சொல்லிட்டு அதாவது இதில் என்ன ஒரு முக்கியமான அம்சம் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஃப்ரண்ட்டில் ஐ மீன் இந்த ஒரு ஸ்டாச்சுக்கு முன்னாடி ஃப்ரண்ட்டில் வந்து நீங்கள் விளக்கேற்றி வைக்கிறப்ப அதோட ஷேடோ வந்து உங்களுக்கு பின்னாடி அப்படியே தெரியும் அதுதான் இதோட மெயின் கான்செப்டே உங்களுக்கு இதோட பெர்ஃபெக்ட் ஷேடோ வந்து உங்களுக்கு தெரியும் அப்படின்னா ஒரு பிளைன் பேக்ரவுண்டில் நீங்கள் வந்து எந்த பொருளும் பக்கத்தில் இல்லாமல் நீங்கள் விளக்கேற்றி வச்சு பாருங்கள் உங்களுக்கு பின்னாடி வந்து சுற்றி வந்து அழகாக தெரியும் அதோட ஷேடோ வந்து இதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயமே அதுதான் ஸோ அதுக்காகவே நிறைய பேர் வந்து வாங்கிட்டுருக்காங்க ஐ மீன் பீஸ்க்காகவே நிறைய பேர் இது வந்து வாங்குகிறாங்க இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வந்து சாமி ஃபோட்டோஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குது ஏ டு ஜெட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கிடைக்குது ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி பிஸ்னஸ் நீங்கள் எடுத்து பண்ணுறப்ப ஒரு நியூ கான்செப்ட்டாக நீங்கள் கொண்டு போகிறப்ப கண்டிப்பாக மக்களில் நல்ல ஒரு வரவேற்பு இருக்கும் அதே மாதிரி நீங்களும் வந்து ஒரு நல்ல லாபம் வந்து பார்க்க முடியும் இதை நீங்கள் மெயின் பிஸ்னஸாக பண்ணக்கூட தேவையில்லை நீங்கள் பார்ட் டைமாக நீங்கள் பண்ணால் கூட போதும் அதுக்கேற்ற மாதிரி ஒரு நல்ல இன்கம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இப்போ இந்த மாதிரி ஷேடோ தியா லைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைனில் உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்த்திங்கன்னா இதோட ப்ரைஸ் ஒரு பீஸே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இரநூறுவா கம்மி வந்து கிடையவே கிடையாது ஆனால் இந்த ஹோல்சேல் ரேட்டுக்கு நம்ம மொத்தமாக வாங்குறப்ப நமக்கு வந்து கம்மி பண்ணி கொடுக்குறாங்க ரேட் எல்லாமே ஸோ அப்படி இருக்கிறப்ப நம்ம மொத்தமாக நம்ம ஹோல்சேல் நம்ம பல்காக நம்ம ஆர்டர் பண்ணி வாங்கிட்டோம்னா அடுத்து நம்ம சேல்ஸ் பண்ணிக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்கிங் எதுவுமே வந்து இருக்காது ஸோ உங்களுக்கு ரெடிமேட்டாக வந்துடும் நீங்கள் அதை சேல்ஸ் பண்ண போகிறீங்க செப்ரேட் பீஸாக வந்து சேல்ஸ் பண்ண போகிறீங்க ஒரு இடத்துலேருந்து பல்காக ஆர்டரில் நீங்கள் வாங்கிட்டு நீங்கள் சேல்ஸ் பண்ண போகிறீங்க அவ்வளோதான் இதில் நம்ம பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் எதுவுமே பண்ண போகிறது கிடையாது ஜஸ்ட் பைங் அண்ட் செல்லிங் மாதிரி தான் இருக்கும் ஸோ நீங்கள் வாங்கி நீங்கள் சேல்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இது உங்களுக்கு ஹோல்சேல் ரேட்டுக்கு உங்களுக்கு கம்மியாக எங்கே கிடைக்கும் அப்படின்ற டீட்டெயில் வந்து நான் உங்களுக்கு காண்டாக்ட் ரெஃபரன்ஸ் மட்டும் டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் நீங்கள் அங்கே போய் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு விருப்பப்பட நீங்கள் அங்கே வாங்கிக்கலாம் இல்லை உங்களுக்கு வேறு எங்கே தெரிஞ்சிருக்கு அப்படின்னா கூட நீங்கள் அங்கே சைட்டில் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு பிஸ்னஸ் ஐடியா மட்டும்தான் ஸோ நீங்கள் இப்படியும் பண்ணலாம் எப்படினாலும் பிஸ்னஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா மட்டும் தான் நாங்கள் வந்து கொடுக்குறோம் உங்களுக்கு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பிஸ்னஸ் மட்டுமே பண்ணாமல் இது கூட அடிஷ்னலாக வந்து பார்த்திங்கன்னா பூஜை ஐட்டம்ஸ் ரிலேட்டடாக வந்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பிஸ்னஸ் பண்ணிக்கலாம் அதாவது இப்போ டை லைட்ஸ் இருக்குது சொதியா லைட்ஸ் இருக்குது அந்த மாதிரி நீங்கள் அதை கூட நீங்கள் சேல்ஸ் பண்ணிக்கலாம் இது கூட அடிஷ்னலாக ஆட் பண்ணி நீங்கள் சேல்ஸ் பண்ணிக்கலாம்னு சொல்ல வரேன் வெறும் நீங்கள் இது மட்டும் பண்ணாமல் நீங்கள் அதுவும் சேர்த்து பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் வேறு எதுவும் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா கூட பரவாயில்ல இது நீங்கள் பார்ட் டைமாக இதை மட்டும் கூட நீங்கள் இன்க்ளூட் பண்ணி நீங்கள் சேல்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கு ஒரு பெரிய வேலையே வந்து கிடையாது இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஸோ நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வந்து ஷேடோஸ் தியாஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குது ஸோ நீங்கள் எல்லாமே நீங்கள் வாங்கி நீங்கள் பீஸ் கணக்காக நீங்கள் சேல்ஸ் பண்ணிக்கலாம் பல்காக நீங்கள் பண்ணுறப்ப அதில் வந்து ஒரு நல்ல லாபம் வந்து கிடைக்கும் உங்களுக்கு ஓகே இப்போ இந்த பிஸ்னஸோட உங்களுக்கு பிஸ்னஸ் பிளானை பற்றி பார்க்கலாம் அது வந்து ஒரு மேக்கிங் காஸ்ட் எவ்வளோ ஆகும் ஐ மீன் இப்போ ஒரு பையங்குன்னு சொல்லிங்களா அதுக்கூட எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் இப்போ பையிங் ரேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பீஸ்க்கு வந்து ஃபிஃப்டி ருபீஸ் கிடைக்குது இது வந்து இந்த இடத்துல ஃபிஃப்டி உங்களுக்கு நிறைய இடத்துல வந்து ரேட் கம்மியாக கூட கிடைக்கும் ஸோ நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எங்கே வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் இப்போ இதோட செல்லிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் டுவெண்ட்டி ஒரு ஒரு பீஸ் மேலே நீங்கள் ஒரு நூற்றி இருபது ரூபா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சேல்ஸ் பண்ணாலே போதும் உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூபா கிடைக்கும் ஏன்னா மார்க்கெட்டில் வந்து இதோட கம்மி ரேட் வந்து இரநூறுவா குறைஞ்சது எங்கேயுமே கிடையாது ஸோ நீங்கள் இந்த ரேட்டு கொடுக்குறப்ப தாராளமாக வந்து எல்லாருமே வாங்குவாங்க கண்டிப்பாக வாங்காமல் இருக்க மாட்டாங்க அதே மாதிரி நீங்கள் பண்ணுறப்ப இப்போ ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் ஒரு முப்பது பீஸ் நீங்கள் சேல்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களால் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுபா வந்து தாராளமாக ஏர்ன் பண்ண முடியும் ஆனால் டெய்லி முப்பது பேர் சேல்ஸ் ஆகும் அப்படின்றது டவுட் ஏன்னா வந்து ஒரு நாளைக்கு வந்து அதிகமாக சேல்ஸ் ஆகும் ஸோ ஒரு நாளைக்கு கம்மியாக சேல்ஸ் ஆகும் அது வந்து உங்களோடய மார்க்கெட்டிங் பொறுத்து தான் இது இருக்குது ஸோ ஆல்ரெடி ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன் மார்க்கெட்டிங் நீங்கள் எப்படி பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் அப்படின்னு ஓகே இப்போ எல்லாருக்கும் வந்து டவுட் இருக்கும் ஸோ இது எங்கே போய் நம்ம மார்க்கெட்டிங் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எங்கே சேல்ஸ் பண்ணால் நல்லா போகும் அப்படின்னு தான் உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும் இப்போ மெயின் பிளாட்ஃபார்ம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் தான் பெஸ்ட்டு ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து ஆன்லைன் ஷாப்பிங் நிறைய பேர் விரும்புறதுனால கண்டிப்பாக ஆன்லைனில் இந்த பீசஸ் எல்லாமே சேல்ஸ் ஆகும் ஸோ உங்களுக்கு யார் என்னன்னு தெரியாது இப்போ நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் போஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போது சிலர் அக்கௌண்ட் நீங்கள் கிரியேட் பண்ணியாச்சு அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து நீங்கள் போஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அதை ரேட்டிங்ஸ் பார்ப்பாங்க எத்தனை பேர் வாங்கியிருக்காங்க அது ரிவ்யூஸ் இப்போ ஒருத்தர் வாங்கினாங்கன்னா அதை ரிவ்யூஸ் போட்டிருப்பாங்க அதை பார்ப்பாங்க அதெல்லாம் பார்த்துட்டு கமெண்ட்லாம் பார்ப்பாங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ நம்மளே ஒரு ப்ராடக்ட் நம்ம சர்ச் பண்ணி வாங்குகிறோம் அப்படின்னா கூட நம்ம என்ன பார்ப்போம் ரேட்டிங்ஸ் ரிவ்யூஸ் எல்லாமே பார்த்து தான் நம்ம வந்து வாங்குகிறோம் ஸோ கண்டிப்பாக அந்த மாதிரி இருக்கிறப்ப நீங்கள் நீங்கள் அப்லோட் பண்ணுறப்ப பிக்சர் குவாலிட்டி வந்து நல்லா கிளாரிட்டியாக இருக்கணும் ஸோ அப்படி இருக்கிறப்ப நிறைய பேர் வந்து நல்லா அவங்க வந்து இன்னும் விருப்பப்பட்டு வாங்க தான் பார்ப்பாங்க ஸோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு மெயின் பிளாட்ஃபார்ம் வந்து ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் பெஸ்ட்ன்னு சொல்ல முடியும் இது இல்லாமல் நீங்கள் எங்கெல்லாம் சேல்ஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக ஷாப் போய் நீங்கள் ரீச் பண்ணலாம் ஆனால் நீங்கள் ஷாப் போகிறப்ப உங்களுக்கு வந்து நிறைய ப்ராஃபிட் கிடைக்கும்னு சொல்ல முடியாது ஏன்னா அவங்க வந்து ஹோல்சேலாக அவங்க நீங்கள் மொத்தமாக நீங்கள் கொடுத்தாலும் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் லாபம் தான் அவங்க வச்சு சேல்ஸ் பண்ண முடியும் கடை பொறுத்தவரை இப்போ நீங்கள் டேரெக்டாக நீங்கள் கிட்டே கொடுக்காமல் ஒரு மக்கள்கிட்ட டேரெக்டாக போய் கொண்டு போய் சேர்க்குறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து நல்ல லாபம் வந்து கிடைக்கும் உங்களுக்கு ஆனால் இப்போ நீங்கள் ஒரு ஷாப் போய் கொடுக்குறீங்க ஒரு டீலராக இருக்கீங்க அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு கம்மியாக தான் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் ஸோ இதை மார்க்கெட்டிங் பண்ணுறப்ப நீங்கள் எப்படினாலும் வந்து மார்க்கெட்டிங் பண்ணிக்கலாம் மெயின் பிளாட்ஃபார்ம் வந்து நீங்கள் ஆன்லைன் சூஸ் பண்ணிக்கோங்க அடுத்து ஷாப்புக்கு எங்கெல்லாம் சூஸ் பண்ணிக்கோங்க சூப்பர் மார்க்கெட்டு இந்த மாதிரி வந்து தெரிஞ்ச ஷாப்பு லோக்கல் ஷாப்ஸ் எல்லாமே பூஜை ஐட்டம்ஸ் எங்கெங்க இருக்கோம் அந்த மாதிரி ஷாப்பெல்லாம் கொடுங்க ஸோ அந்த மாதிரி பெரிய பெரிய கடை அந்த மாதிரி நீங்கள் போய் ரீச் பண்ணி கொடுக்கறப்ப ஸோ ஓகே இப்போ ஸ்டார்டிங்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட் இல்லைனாலும் போக போக அதோட பிக்கப் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உங்களுக்கு நல்ல லாபம் வந்து கிடைக்கும் இதுலேயும் இப்போ நிறைய பேர் வந்து பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஸோ வந்து நிறைய வேலை இருக்கக்கூடாது ஒரு ஈஸியான இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு கம்மியாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் அதுக்கேற்ற மாதிரி ஒரு சிம்பிளான ஒர்க் இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பிஸ்னஸ் வந்து ஈஸியாகவே இருக்கும் ஸோ இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் பிஸ்னஸ் வந்து எங்களோட சேனலை வந்து நாங்கள் போட்டிருக்கோம் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் ரீசெல்லிங்கு நிறையவே இருக்குது ஸோ உங்களுக்கு இனிமேல் எந்த வீடியோஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் கமெண்ட் சென்று நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள் அதுக்கேற்ற மாதிரி அதுக்காக நாங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணுவோம் கண்டிப்பாக வந்து நீங்கள் கேட்குற வீடியோஸ் வந்து நாங்கள் அப்லோட் பண்ண ரெடியாக தான் இருக்கும் ஒரு கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ணக்கூடிய ஒரு நல்ல பிஸ்னஸ் தான் இது ஆனால் ஒரு பைங் செல்லிங்காக தான் இருக்கும் உங்களுக்கு ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் பண்ணுறப்ப உங்களுக்கு தாராளமாக வந்து ஒரு நல்ல லாபம் வந்து கிடைக்கும் நீங்கள் எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் சரி ஸ்டார்டிங் வந்து ஒரு ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட் வச்சு நீங்கள் ஆரம்பித்து பாருங்கள் உங்களுக்கு அது ஓகே ஆச்சா நீங்கள் வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணி நீங்கள் அது பெரிய லெவல் வரைக்கும் கொண்டு போக முடியும் ஸோ ஒன்று நீங்கள் இது பண்ணாலும் நீங்கள் யோசிச்சு உங்களுக்கு ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு அது செட் ஆகுமா அப்படின்னு நீங்கள் பாருங்கள் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணிக்கோங்க ஸோ வந்து இது எப்பவுமே கொடுக்குற அட்வைஸ் தான் அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் போட்டுருங்க அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு கொஞ்சம் ஐடியா கொடுத்த மாதிரி இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ வந்து பார்த்துட்டு இருக்கீங்க ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது எங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் அதே மாதிரி உங்களுக்கு என்ன பிஸ்னஸ் வேணுன்றதை நீங்கள் கமெண்ட்ஸ் நீங்கள் தயங்காமல் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் அந்த வீடியோஸ் வந்து நாங்கள் அப்லோட் பண்ணுவோம் ஃப்யூச்சரில் நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டுருக்க எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றி ஸோ இதே மாதிரியான பிஸ்னஸ் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்